மாணிக்கம் தலை சுத்தலா இருக்குடா, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். சீக்கிரம் போ. சுப்பிரமணி, என்னடா பிரச்சனை உனக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லடா, காலையில இருந்து சாப்பிடல, டேப்லெட் வேற போடலையா, ரொம்ப தூரம் அலைய வேண்டியதா போச்சு. அதான் தண்ணி குடி. இன்னும் கொஞ்சம் குடிக்கிறியா? குடுங்க. மாணிக்கம், கார்ல டேப்லெட் பவுச் இருக்காது, கொஞ்சம் இடா. கமலா போய் இடு, போ. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிடா, ஆக்காட்டு. இரு இரு, டேப்லெட் போட்டுக்கிறேன். கமலா குடு. இந்த இதுவா? தண்ணி குடு. இந்த தண்ணி. இந்த பொறுமடா. இங்க பாரு டேய், என் கடை பக்கத்துல தான் இருக்கு, கொஞ்ச நேரம் வந்து ஆசுவாசப்படுத்திட்டு போனி, சரியா? பாத்துரா. கமலா, நான் சுப்பிரமணி கூட்டிட்டு வரேன், நீ போய் கடை திறந்து போய் கொஞ்சம் சீக்கிரம் போ. இங்க பாரு, உனக்கு ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல, நல்லா இருக்கு. போலவா. காயத்ரி, நீ வீட்டை விட்டு போலான்னு முடிவெடுத்துட்ட, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நீ வீட்டுக்கு வந்து முறப்படி அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீ போலாம். வா. சார், என்ன விடுங்க சார், என்ன விடுங்க சொல்றல. என்னம்மா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன்னை கழட்டி விட பாக்குறானா? ஹலோ, என்ன பேசுறீங்க? மரியாதையா உங்க வேலையை பார்த்துருப்போங்க, போங்க சார். ஏய், எங்க வேலையே இதான். இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டி வரனா ஒண்ணு காதலர்களா இருக்கணும், இல்லனா தம்பதிகளா இருக்கணும், இல்லனா ஏதாவது தப்பான உறவா இருக்கணும். இந்த மூல நீ எந்த ரகண்டா? நீ சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. அப்போ அந்த தெரியாத பொண்ணுட்ட ஏன்டா பிரச்சனை பண்ற? என்ன பாப்பா, நீங்க வந்து தனியா உக்காந்துகிட்டு எவனாவது மாட்டுவானன்னு காத்துட்டு இருக்கியா? இது வேற மாதிரி கேசுன, வண்டியில ஏத்துங்க. இவங்க ரெண்டு பேரையும் நாம பாத்துப்போம். டேய், இவங்கள வண்டியில ஏத்துக்கலாம். என்னன்னு தெரியாம நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அத்தனை பேரும் உள்ள போயிடுவீங்க, எல்லாம் உள்ள போயிடுவீங்க. காயத்ரி, என் போனை நான் கார்ல வச்சுட்டு வந்துட்டேன், கடைசியில இவனுங்க கை விட்டதும் இவனுங்களுக்கு பிறந்த குழந்தைய ஆசிரமத்திலயோ இல்ல தெருவிலயோ வீசிட்டு போயிடுங்க. பாவம் அந்த குழந்தைங்க, இந்த சமூகத்துல ஒரு அவலை சொல்லோட வாழணுமா? அத நாங்க வேடிக்கை பாக்கணுமா? நீங்க நினைக்கிற மாதிரி யாரும் இல்ல சார், இது வேற பிரச்சனை. நடந்துகிட்டீங்க, கையும் கலவுமா எங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு மீடியா முன்னால நிறுத்தி உங்களை நாங்க அசிங்கப்படுத்துவோம். ரெண்டும் உங்களுக்கு வேண்டானா, மூணாவதா உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை மனைவியா ஏத்துக்குவான். இந்த மூணுல ஏதாவது ஒரு முடிவு எடுங்க, வேற எதையும் நீங்க பேசக்கூடாது. சொல்லுங்க, மூணுல எந்த முடிவு? அவன் வீட்டுல வேலை செய்யற பொண்ணுடா இவன் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான்டா, எனக்கு கேட்க நேரம் இல்லடா, என்ன பண்ணலாம்? எனக்கும் வீட்டுல பொண்ணு தேடிட்டு இருக்காங்கண்ணே, இவளுக்கு நானே வாழ்க்கை கொடுக்குறேண்ணே. அவன்
ஜாலியாக கட்டுங்க போற போய் கட்டு. ஓ சந்தோஷமா இரு. நான் சுப்பிரமணி ஃப்ரெண்டா உனக்கு உதவி செஞ்சு உன்னை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கல. சக மனுஷனுக்கு ஒருத்தன் செய்ய வேண்டிய உதவியாதான் நான் உனக்கு செஞ்சிருக்கேன். நீ என்ன எப்படி நினைக்கிறியோ எனக்கு தெரியாதுரா, ஆனா நான் என்னைக்குமே உன்னை என் நண்பனா தான்டா நினைக்கிறேன். பேச்சில் தான்டா நட்பு இருக்கு, மனசளவில் இல்லடா. அது இப்போ உனக்கு இருந்திருந்தா நீ என் பக்கம் எல்லாம் இருந்திருப்ப. இவ்வளவு பிரச்சனைகளும் நமக்குள்ள நடந்திருக்காது. உனக்கு பணம் தாண்டா பெருசு, இந்த ஏழையோட நட்பும் உன் கால் தூசுடா. அதான் நான் உன் மனசுல இருந்து காணாம போயிட்டேன். ஏங்க, அவரே உடம்பு சரியில்லாம உட்கார்ந்திருக்காரு, பழசெல்லாம் பேசி உங்க மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அவர் மனசையும் காயப்படுத்துறீங்களே. விடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். பேசட்டும்மா, பேசுறதுக்கான எல்லா உரிமையும் அவனுக்கு இருக்கு. சும்மா இல்லாதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லாத. இல்லடா, கடவுளுக்கே அது பொறுக்காது. டேய், ஏற்கனவே நான் மனசளவுல ரொம்ப காயப்பட்டிருக்கேன், என்ன வார்த்தையால அடிச்சு புழியாதரா. என்னென்ன ஏதாவது வீட்ல பிரச்சனையா? ஆமாம்மா, எங்க வீட்ல வேலை செய்யற காயத்ரிங்கிற பொண்ண காணும். அவ ரொம்ப தங்கமான பொண்ணு. இன்னைக்கு நான் செழிய நாங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அவதான்.